ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சைனஸ் பிரச்சனையால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த தலைவலி, தீராத தலைவலி, மூக்கொழுகுதல் பிரச்சனையை சரி பண்றதுக்கு இயற்கை முறையில நம்ம தயாரிச்சு பயன்படுத்தக்கூடிய ஒரு தைலத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த தைலம் எப்படி இந்த தலைவலிய நிரந்தரமா வந்து தீர்க்க போகுது, சோ என்ன பிரச்சனையால இந்த தலைவலி வருது, அதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்றோம், அந்த பத்தின முழுமையான வீடியோ தான் இது. சோ இதை வந்து மறக்காம வந்து ஃபுல்லா வந்து பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ள நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த சைனஸ் பிரச்சனை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில பாதிப்பை ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி இருந்துச்சுன்னா சைனஸ் வரும். ஒரு சிலருக்கு ஃபுட்டு சேராத ஃபுட்டு இருந்துச்சுன்னா உணவு ஒவ்வாமையின் காரணமாக சைனஸ் வரும். ஒரு சிலருக்கு இந்த வாசனை திரவியங்கள்லாம் ஒத்து வராது, ஸோ அதனால சைனஸ் பிரச்சனையை உண்டாக்கும். ஒரு சிலருக்கு இந்த கூல்ட்ரிங்க்ஸு குளிர் காத்துப்பட்டுச்சுன்னா சைனஸ் பிரச்சனை உண்டாகும். இந்த மாதிரி சைனஸ் ஏற்பட சைனஸ் தூண்டுதல் ஆகிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஆனா எல்லாருக்கும் சைனஸ் பாதிச்சிச்சு அப்படின்னா இந்த தலைவலின்றது நிறைய பேத்துக்கு வந்து சேமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த தலைவலி இருக்கிறவங்க முக்கியமா எதை பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா, தலைக்கு குளிக்க முடியாது. ஏன்னா தலைக்கு குளிச்சா ரொம்ப நேரம் தலையில ஈரம் படுறதுனால தலைவலியை அதிகப்படுத்தும் அப்படின்னு நிறைய பேத்துக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கு. முக்கியமா பெண்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாகவே இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு முடியினுடைய அடர்த்தி காரணமாக முடியினுடைய லென்த் அதிகமா இருக்கனால ஈரம் வந்து ரொம்ப நேரம் தலையில இருக்கும். சைனஸ் பிரச்சனையால பாதிக்கப்பட்டு தலைவலி பிரச்சனையாலையும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த தலை குளிக்கிறதுன்றது வந்து ஒரு சேராத ஒரு விஷயமா இருக்கும். சோ இதை நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு நாள் முழுக்க தலைவலி இருக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு தீர்வா இந்த வீடியோ வந்து அமையும். இந்த வீடியோல நம்ம ஒரு தைலம் பயன்படுத்த போறோம். இது என்ன தைலம் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கு தைலம் அப்படின்னு சொல்லுவோம். சுக்கு தைலம் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும், உங்க ஏரியாவில் உள்ள சித்தா ஸ்டோர்லையும் கிடைக்கும். அப்படி உங்க ஏரியாவில் கிடைக்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் லிங்க் கொடுக்குறேன், ஆன்லைன்ல நீங்க செலக்ட் பண்ணியும் நீங்க பை பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்த போறோம் அப்படின்னா, நீங்க நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறீங்க இல்லையா தலைக்கு, ஸோ அது வந்து குளிர்ச்சியை ஏற்படுத்தும், தலைவலியை வந்து அதிகப்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சுக்கு தைலத்தை வாங்கி நீங்க பயன்படுத்தலாம். சுக்கு தைலம் பார்த்தீங்கன்னா கபம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையுது. முக்கியமா உங்களுக்கு சைனஸ் எதுனால உடம்புல அதிகமாயிட்டே இருக்கு, இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உடல் உஷ்ணத்தை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணாததன் காரணமாக சைனஸ் பிரச்சனை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்த உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு கபம் வந்து கண்ட்ரோல் ஆகணும். சோ இந்த கபத்தை சரி செய்யறதுக்கு நம்ம பயன்படுத்துறதுதான் இந்த சுக்கு தைலம். இந்த சுக்கு தைலத்தை ஒரு பாத்திரத்துல இப்ப நான் எடுத்த மாதிரி எடுத்துக்கிட்டு இதை வந்து தொட்டு தலையில ஃபுல்லா அப்ளை பண்ணிருங்க. நீங்க ஒரு நல்லெண்ணெய் தேய்ச்சி தலைக்கு குளிக்கிறது எப்படியோ அதே மாதிரி இந்த சுக்கு தைலத்தையும் நீங்க எடுத்து தலை குளிச்சிடலாம். நல்லா தேய்ச்சிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நீங்க வந்து தலைக்கு குளிச்சிருங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, உடல்ல இருக்க அந்த கபத்தை பூரா வந்து சமநிலைப்படுத்தும், உடல் உஷ்ணத்தை வந்து குறைச்சிரும், தலையில இருக்கக்கூடிய நீரை வந்து வெளியேற்றும். உங்களுக்கு இந்த தலைவலி பாதிப்புல வரணும், மூக்கு நீரா வடியுது இல்லையா, ஸோ இந்த நீர் வடிதல் பிரச்சனையும் உங்களுக்கு வந்து சரி செய்யும். உங்களுக்கு சைனஸ் பிரச்சனையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுதலை வந்து உங்களுக்கு கிடைக்கும். நிரந்தரமான சொல்யூஷனாகவும் இது அமையும். நிறைய பேர்த்துக்கு இந்த சுக்கு தைலம் மூலமா சைனஸ் பிரச்சனையில இருந்து விடுபட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து இப்போ நிறைய மருத்துவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சரியா இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்த்திருக்கோம். ஸோ அதனுடைய ஒரு பலன்களை ஷேர் பண்றதா தான் இந்த வீடியோ வந்து நான் பதிவு பண்றேன். ஸோ இந்த மாதிரி சைனஸ் பிரச்சனைனாலையும் தலைவலினாலையும் நீங்க பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த சுக்கு தைலத்தை வாங்கி நீங்க பயன்படுத்தி பாருங்க. ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு ஒரு பெட்டரான ரிசல்ட் வந்து நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமா என் கூட வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு கியூர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது தவிர சைனஸ் பிரச்சனைகளுக்கு நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனல்லயே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் லிங்காக கொடுக்குறேன், செலக்ட் பண்ணி அந்த வீடியோஸ்ல உங்களுக்கு எது வந்து ஒத்து வரும் அப்படின்னு பார்த்துட்டு அதையுமே வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். அனைவரும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றதா நெக்ஸ்ட் டே 360 அப்படின்ற நம்ம சேனலோட முக்கிய நோக்கமாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோலாம் நான் சொல்லியிருக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்பரே, பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்குள்ள எப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் எப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து பண்ணுங்க. மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.